Hi, Assalamu Alaikum. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃப்ரீ மெஹந்தி டியூட்டோரியலோட செகண்ட் டே கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீ கிளாஸை ஃபாலோ பண்ணணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு மெஹந்தி போடுறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம். மெஹந்தி போடும்போது சில டைம் ஃப்ளோவாக நமக்கு மெஹந்தி ரிலீஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் அவங்க கொடுத்துருக்க இந்த பின்னை வச்சு அந்த கோனோட டிப்பை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மெஹந்தி ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெஹந்தி போட ஆரம்பிச்சோன்னா ஃப்ளோவாக நமக்கு மெஹந்தி கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி செகண்ட் டே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் டே கிளாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பார்டர் பெல்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பிகினர்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அது என்னென்னா இந்த மாதிரி மெஹந்தி போடுறப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மெஹந்தி போடும்போது இந்த பார்டர் லைன் டிசைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்டர் டிசைன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான 4 பார்டர் டிசைன்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன், ரெண்டு தின் லைன் இந்த மாதிரி லைட்டாக கேப் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு தின் லைனுக்கு அடுத்து தான் மேலே ரெண்டு தின் லைன் அண்ட் கீழே ரெண்டு தின் லைன், மொத்தமாக 6 தின் லைன் போட்டுட்டேன். இந்த சென்டரில் உள்ள ரெண்டு தின் லைனில் உள்ள கேப்பையும் ஃபில் பண்ணுற மாதிரி திக் லைன் போட்டுட்டேன். இந்த லாஸ்ட்டு தின் லைனில் சின்ன சின்ன ஹம்ப்ஸ் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி ஒரு தின் லைன் போட்டுக்கிறேன். இந்த லாஸ்ட் லைனையும் மேலே உள்ள லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ரெண்டு சைடும் வெர்டிக்கல் லைன் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸை ஃபுல்லாக இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி தம் ஃபிங்கரை வச்சு ப்ரெஷரை கொஞ்சம் அதிகமாக்கி ஃபில் பண்ணணும். அடுத்ததாக கீழே ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ரெண்டு தின் லைனோ இல்லைனா உங்களுக்கு எத்தனை போட்டால் பர்ஃபெக்டாக இருக்குன்னு தோணுதோ அத்தனை தின் லைன் நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3 தின் லைன் போட்டிருக்கேன். வெர்டிக்கல் லைன்ஸ் கீழே போடுறேன். இந்த வெர்டிக்கல் லைனை மேலே உள்ள ஹரிசாண்டல் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போட போகிறோம். லைன் போடும்போது ரொம்ப கிட்ட கிட்ட போடாமல் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி நம்ம போடணும். ஏன்னா இந்த வெர்டிக்கல் லைனுக்கு கீழே நம்ம ஒரு டாட் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன்லையும் நம்ம டாட் வைக்கும்போது இது ரெண்டும் மர்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி போடணும். பிகினர்ஸ்க்கு எவ்வளோ கேப் விடணும்னு தெரியலனா அந்த வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு இருக்கும்போதே கீழே அந்த டாட்டை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு லைன் போடும்போது கரெக்டான கேப்பில் வெர்டிக்கல் லைன் போடலாம். இந்த மாதிரி நான் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த வெர்டிக்கல் லைனை போட்டு கீழே டாட் வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு டிசைன் பார்க்கலாம். இந்த மாதிரி 5 தின் லைன்ஸ் போட்டுக்கிறேன். இதில் செகண்ட் அண்ட் தேர்ட் லைனுக்கு இடையில உள்ள கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து திக் லைன் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா இடையில கொஞ்சம் டிசைன் கொடுக்குற மாதிரி கேப் விட்டு கீழே ஒரு 3 தின் லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். இதில் நீங்கள் எத்தனை லைன் போட்டால் பர்ஃபெக்டாக தோணுதோ அத்தனை லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 லைன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ரெண்டு லைனுக்கு இடையில உள்ள கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி திக் லைனாக போட்டுக்கிறேன். இந்த சென்டரில் உள்ள கேப்பாக இப்போ ஃபில் பண்ண போகிறோம். வெர்டிக்கல் லைனை ரொம்ப கேப் இல்லாமல் கொஞ்சம் கிட்ட கிட்ட போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த வெர்டிக்கல் லைனில் டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம். டைமண்ட் ஷேப்பில் இந்த டாட் வச்சுக்கலாம். 4 டாட்ஸ் இந்த மாதிரி இந்த வெர்டிக்கல் லைன்ஸ்னா டாட் வச்சு ஃபில் பண்ணிடலாம். டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு டிசைன் பார்க்கலாம். இந்த டிசைனுக்கு 6 தின் லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். சென்ட்ரா உள்ள ரெண்டு லைனை ஃபில் பண்ணுற மாதிரி திக் லைன்ஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறமா கடைசியில் உள்ள லைனில் இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஹம்ஸ் முடித்ததுக்கப்புறம் செகண்ட் ரோவும் ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹம்ஸ் போடுறப்ப கொஞ்சம் நீல நீளமாக போடுறோன்னா அந்த ஹம்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ரோவில் கொஞ்சம் பெரிய ஹம்ஸாக போடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கேப் விட்டு ஒரு தின் லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த தின் லைனை மேலே உள்ள தின் லைனோட ஜாயின் பண்ண மாதிரி இந்த மாதிரி வெர்டிக்கல் லைனும் வரைஞ்சிக்கலாம். இந்த பெரிய ஹம்ஸுக்கும் இந்த லைனுக்கும் இடையில உள்ள கேப்ஸை கொஞ்சம் ப்ரெஷர் அதிகப்படுத்தி ஃபில் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா ஃபினிஷிங்காக ரெண்டு தின் லைன் போட்டுக்கலாம். அடுத்த டிசைனுக்கு இந்த மாதிரி 6 லைன்ஸ் போட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த சென்டரில் உள்ள லைனை திக் லைனாக ஃபில் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டில் உள்ள லைனில் இந்த மாதிரி ரெண்டு ரோவுக்கு ஹம்ஸ் போட்டுக்கலாம்.
ஹம்ஸ் போட்டு முடிச்சதும் லீவ்ஸ் டிசைன் இதெல்லாம் நம்ம போட போகிறோம். லீவ்ஸ் டிசைன் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதில் ஒரு டாட் வச்சு அதை இந்த மாதிரி எழுதி விடணும். இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு லீவ்ஸ் ஈஸியாக கிடைக்கும். இந்த ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி லீவ்ஸ் டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்ததான் இந்த மாதிரி வளைவு வளைவாக போட்டு இந்த கர்வ் லைனை வரைஞ்சிக்கலாம். இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி ஒரு லைன், ஒரு தின் லைனும் போட்டுக்கலாம். அந்த கர்வ் லைனுக்கும் தின் லைனுக்கும் இடையில உள்ள இந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங்காக லாஸ்டில் ரெண்டு தின் லைன் கொடுத்துக்கலாம். இன்னைக்கு செகண்ட் டே கிளாஸில் ரொம்ப சிம்பிளான 4 பார்டர் பெல்ட் டிசைன்ஸ் பார்த்தாச்சு. இந்த பார்டர் பெல்ட்டில் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.